நாம் தமிழர் கட்சியினரின் அவதூறான ஆபாசமான பதிவுகளை நீக்கக் கோரிய வழக்கு தில்லை நகர் காவல் நிலையத்திலிருந்து திருச்சி மாநகர் சைபர் கிரைம் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக அரசு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் திருச்சி காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் பதில் மனுவை தாக்கல் செய்துள்ளார். அதில் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சீமான், சாட்டை துரைமுருகன், இடும்பாவனம் கார்த்திக் உள்ளிட்டோர் தம்மை இழிவுபடுத்தி பேசி வருவதாக தெரிவித்திருந்தார். பெயர் தெரியாத 14 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், பெயர் தெரியாத அந்த நபர்களின் எக்ஸ்தல ஐடிக்கள் விசாரணைக்கு தேவை எனவும் கூறியுள்ளார். ஆனால் இந்த தகவல்களை எக்ஸ் வலைதளம் தரம் மறுப்பதாக அவர் கூறியுள்ளார். எக்ஸ் வலைதளத்தில் தம்மை பற்றியும் தனது மனைவியை பற்றியும் வெளியாகியுள்ள தகவல்களை நீக்க எக்ஸ் வலைதளத்திற்கு உத்தரவிட வேண்டும். காவல்துறை கேட்கும் தகவல்களை தராத எக்ஸ் வலைதள நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகத்திற்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அவர் கூறியிருந்தார். திருச்சி தில்லைநகர் காவல்துறையினர் கேட்ட தகவல்களை தர எக்ஸ் நிறுவனத்திற்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அவர் கோரியிருந்தார். இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டபோது அரசு தரப்பு வழக்கறிஞர் வழக்கை திருச்சி மாநகர் சைபர் கிரைம் காவல்துறைக்கு மாற்றியுள்ளதாக தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து அனைத்து தரப்பினரும் அவகாசம் கோரியதைத் தொடர்ந்து வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.